Hi friends, welcome and welcome to Vanitha vlog. இன்னைக்கு நம்மளோட vlogல பாத்தீங்கன்னா ஒரு டீ ரெசிபி தான் பார்க்க போறோம். செம்பருத்தி டீ. நம்மள பல பேருக்கு ஒரு நாள் வந்து ஸ்டார்ட் ஆகறதே பாத்தீங்கன்னா கண்டிப்பா டீ இல்லனா காபி இந்த மாதிரி தான் நம்ம டே வந்து ஸ்டார்ட் ஆகும். சோ அதுவே பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான டீல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணா எப்படி இருக்கும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. சோ கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும். நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்பருத்தி டீக்கு வந்து நான் ஒத்த இதழ் செம்பருத்தி ஓர் இதழ் செம்பருத்தின்னு சொல்வாங்க இல்லைங்களா? சோ நான் அதுதான் ஒரு நாலு பூ எடுத்திருக்கேன். பாருங்கள் செம்பருத்தி அண்ட் இஞ்சி எடுத்திருக்கேன். நான் ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு வெயிட் லாஸ்க்கும் வந்து ஒரு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து சுகர் எடுக்காமல் நாட்டு சக்கரை அண்ட் கார்னிஷிங்காக லெமன் எடுத்திருக்கேன். செம்பருத்தி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் ஏதாவது நமக்கு ஃபெர்டிலைசர் எதுவும் யூஸ் பண்ணல, இருந்தாலும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நாட்டு சக்கரை அண்ட் கார்னிஷிங்காக தான் லெமன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இஞ்சி சில பேருக்கு வேண்டாத ஒரு மாதிரி வயிறு எரிச்சல் அந்த மாதிரியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லெமன் கூட போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு முதல்ல செம்பருத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதோடய மகரந்தமும் அந்த காம்பும் மட்டும் வேண்டாம். நான் இந்த மாதிரி இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிட்டேன். நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் வந்து நான் 2.5 கப் நான் எடுத்திருக்கேன், தண்ணி எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு தண்ணி வந்து நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா இந்த செம்பருத்தி இதழ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். செம்பருத்தி வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அதை சுருங்கி விரியும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இது அந்த செம்பருத்தி பூ வந்து நம்ம சேர்த்துக்கும் போது ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரொம்ப நல்லாவே இருக்கும் அண்ட் ஸ்கின் க்ளோத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் ஓரளவுக்கு கலர் மாறிட்டே வருது. இஞ்சி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் இடித்து போட்டுக்கலாம். பாருங்கள் ஃபஸ்ட்டில் இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம இப்போ நான் 2.5 கப் அப்படின்னா 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து நல்ல ஓரளவுக்கு சுருங்கி வரணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அந்த செம்பருத்தியோட எக்ஸ்ட்ரா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் இறங்கணும். அண்ட் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான கருப்பட்டி வெல்லம் அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நம்ம செம்பருத்தி டீ ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.